गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू कलाबारी अकाडमी இன்றைக்கு செஷன் வந்து ஃபைலம் பிளாட்டியல் மின்தஸ் கிங்டம் அனிமேலியால 7th செஷன் பிளாட்டியல் என்ன அர்த்தம்னா ஃபிளாட் தட்டையா இருக்கும்னு அர்த்தம் அதாவது இந்த ஆர்கானிசம் பூரா டார்சோ வென்ட்ரலி மேல இருந்து கீழ நோக்கி மேலையும் கீழையும் சேர்த்து அமுக்கப்பட்டிருக்கு பாடி தட்டையா அப்படி இருக்கும் சோ இட் தட் இஸ் கால்ட் பிளாட்டியல் மின்தஸ் பெரும்பாலும் இது ஏராளமான ஐட்டங்கள் வந்து மனிதனுடைய உடம்புல வியாதிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய பாரசைட் வியாதி என்ன அர்த்தம் அதாவது ஒரு சிம்டம் அப்படி இல்லை அது பாடி ஃபுல்லாக சேர்ந்துக்கிடும் பாடிக்குள்ளே சேர்ந்துக்கிடும் என்ன நம்ம சாப்பிட்ற உணவு அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாரசைட்டிக் அது என்ன அனிமியா கிரியேட் பண்ணுறது நிறைய விதமான வயிற்றுப்போக்கு வயிற்று வலி பல விஷயங்களை இந்த மாதிரி பிளாட்டியல் மின்தஸ் வந்து மிக முக்கியமான ஒரு பாரசைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தே ஹவ் டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட் பாடி ஹென்ஸ் கால்டு பிளாட்வார்ம்ஸ் அதனால் தட்டை புழுக்கள்னு அழைக்கப்படுது ஓகே மோஸ்ட்லி எண்டோ பாரசைட்ஸ் பெரும்பாலான சமயங்களில் இது அனிமல்ஸ்லேயும் ஹியூமன் பீயிங்ஸும் உடம்புக்குள்ளேயே வாழும் எண்டோ பாரசைட்ஸ் பிளாட்வார்ம்ஸ் ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஒரே மாதிரி இருக்கும் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் மூணு லேயர் ஆஃப் செல்ஸ் அதில் இருக்கும் எக்டோடம் எண்டோடம் மீசோடம் மூணு அதில் இருக்கும் ஆனால் ஏசிலோமேட் பாடி கேவிட்டி இல்லைன்னா ஃப்ளாட் ஆகிடுச்சது ஸோ தெர் இஸ் நோ பாடி கேவிட்டி ஏசிலோமேட்டிக் அனிமல்ஸ் ஓகே ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் ப்ரெசன்ட் பாடி கேவிட்டி இல்லாதனால ஆர்கன் சிஸ்டம் இல்லை ஆர்கன் லெவல் மட்டும் அதில் இருக்குது சில ஆர்கன்ஸ் அதில் இருக்குது பேரசைட்டிக் ஃபார்ம்ஸ் ஹேவ் ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் பேரசைட்டிக் அனிமல்ஸ் பிளாட்டியல் மின்ஸில் பேரசைட்டிக்காக வாழக்கூடிய அனிமல்ஸ் ஹோஸ்ட் செல்ல அனிமல்லையோ ஹியூமன் பீங்ஸ்லையோ வேறு பூச்சி மிருகங்களையோ வாழக்கூடிய செல்ஸு குக்கி மாதிரி இருக்கும் அது குடலை போய் குத்திட்டு நின்றுக்கூடும் அங்கேயும் அங்கேயே வாடும் அங்கேயே ரீப்ரொடக்ஷனும் பண்ணும் சரியா அது அது பேர் ஹூக்ஸ் அண்டு சக்கர்ஸ் அது உரியறதுக்கான சோலக்ஸில் உரியறதுக்கான ஆர்கன்ஸ் அதில் இருக்குது உணவு அது வழியாக உறிஞ்சிடும் இட் இஸ் காட் சக்கர்ஸ் பட் சம் ஆஃப் தம் அப்சார்ப் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி ஹோஸ்ட் டைரக்ட்லி த்ரூ தேர் பாடி சர்ஃபேஸ் அது சக்கர்ஸ் வழியாக ஹூக் வழியாக தான் எடுக்கணும்லாம் இல்லை சில பிளாட்டியல் மின்தஸ் ஹோல் பாடி சர்ஃபேஸை உணவு அப்படியே அப்சார்ப் பண்ணும் அந்த மாதிரி வகையும் அது சேர்ந்துருக்கும் சரியா அடுத்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்டு ஃப்ளேம் செல்ஸ் அது பேர் ஃப்ளேம் செல்ஸுங்கிற ஸ்பெஷல் செல்ஸில் இருக்குது என்ன அந்த செல்ஸ் என்ன செய்ய எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் தனியாக எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் இல்லை இந்த ஃப்ளேம் செல்ஸ் தான் எக்ஸ்கிரிட்டரி வேலையை செய்யும் ப்ளஸ் ஆஸ்மோ ரெகுலேஷன் தண்ணி உடம்பு உள்ளே வர்றதும் வெளியேற்றுறதும் என்ன உணவு எடுக்கனாலே தண்ணியோடு சேர்ந்து பொருள்களை தான் கரைச்சி எடுக்க முடியும் ஏன்னா அதற்கான ஹெல்ப் பண்ணுறது ஃப்ளேம் செல்ஸ் செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட் ஸோ ஹெர்மோபோரடைட் மேல் ஆர்கன் ஃபிமேல் ரெண்டு செக்ஸ் ஆர்கனும் அதிலே தான் இருக்கும் ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் சைகோட் ஃபார்மேஷனுங்கிறது என்ன ஸ்பேம் அண்ட் எக்கு ஒன்றா சேர்றதுங்கிறது அதனுடைய பாடிக்குள்ளேயே நடக்கும் எக்ஸ்டர்னாக நடக்காது டெவலப்மெண்ட் இஸ் த்ரூ மெனி லார்வல் ஸ்டேஜஸ் ஸோ இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் டைரக்டாக என்ன அடல்ட் ஆகாது வளராது வெவ்வேறு லார்வல் ஸ்டேஜஸை தாண்டி தான் அது போகும் வெவ்வேறு ஹோஸ்டுக்குள்ளேயும் பூந்து பூந்து கூட அது வரும் தே ஆல்சோ லேக் ஸ்பெஷலைஸ்டு சர்க்குலேட்டரி அண்டு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அதுக்கு ரெஸ்பிரேஷனுக்கான ஆர்கனோ சர்க்குலேஷனுக்கான ஆர்கனோ பாடியில் கிடையாது தேர் பாடிஸ் ஆர் சாஃப்ட் அண்ட் அன்செக்மெண்டட் அதில் ஸ்கெல்டரி சிஸ்டம் கிடையாது ஸோ வெரி சாஃப்ட் அண்ட் அன்செக்மெண்டட் மெனி ஸ்பீசிஸ் ப்ரொசஸ் ரிமார்க்கபிள் பவர்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன் அண்ட் ரிப்பேர் வூண்ட்ஸ் அது பிச்சு விட்டிங்கன்னா என்ன அதை ரிப்பேர் பண்ணிக்கணும் என்ன ரிமார்க்கபிள் ரீஜெனரேஷன் அண்ட் ரிப்பேர் வூண்ட்ஸ் ரீஜெனரேஷனே ஆகும் பார்ட்டாக பிஞ்சு விழுச்சுன்னா அதுவே வளர்ந்து அது ஒரு பூச்சியாக மாறிடும் இதில் சிஸ்டசோமா டீனியா சிஸ்டிசர்கா அஸ்காரிஸ் ஆங்கிலோசோம் என்ன ஸ்ட்ராங்கிலாய்ட்ஸ் இது எல்லாமே ஹியூமன்லேயும் அனிமல்லையும் என்ன பேரசைட்டாக வாழ்ந்து நம்ம சாப்பிட்ற உணவு போகிற அது சாப்பிட்டு அது ரீப்ரொடியூஸ் பண்ணி வளர்ந்து பெருகிக்கிட்டு இருக்கும் குடலை கூட அடைச்சிடும் சமயத்துக்கு என்ன ஏராளமான என்ன பேரசைட்டிக் டிசீஸை உற்பத்தி பண்ணக்கூடியது எப்படி வரும் சில சடங்களில்
தோலை புண்ணுச்சுன்னா அதுவே தொலைச்சி உள்ளே கூட போயிடும். சில வகை இருக்குது, அப்படி இருக்குது. என்ன அப்போ தரையில் பல இடங்களில் இருக்கும், என்ன தண்ணியிலே இருக்கும், பெரும்பாலும் எல்லா சாக்கடையிலையும் இருக்கும். என்ன குடிக்கிற தண்ணி சுத்தமாக இல்லைன்னா அது வழியாகவும் வந்துடும். என்ன முட்டையும் உள்ளே போயிடும் தனியாக. இது மாதிரி அது ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லி இதை சொல்கிறாங்க. ஓகே, இது மாதிரி இருக்கிற லிவர் ஃப்ளூ, இது பிளாட்டியல் மீன்ஸ் தான். இது தட்டையாக தான் இருக்கும். இது ஈரலில் போய் லாட்ஜ் ஆகி ஈரல் வியாதிகளை எல்லாம் உற்பத்தி பண்ணும். இது லிவர் ஃப்ளூ. ஓகே, இது இது பேர் ஸ்கோலக்ஸ்னு பேர். இது குடலில் அங்கங்கே செல்களில் அப்படியே பிடிச்சி நின்றுக்கணும். இது வழியாக உறிஞ்சி உணவு பூரா உள்ளே எடுத்துரும். இந்த மாதிரி என்ன ஹெட் தனியாக இது இருக்குது, இருக்குது ஹெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. உதாரணமான ஸ்ட்ரக்சரை தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாட்டியல் மீன்ஸில் ஐ ஸ்பாட் இருக்குது. இது ஹெட்டு, ஐ ஸ்பாட் அதில் இருக்குது. பிரெயின் சொல்கிறாங்க, பட் பிரெயின் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் நெர்வ் கார்ட்ஸ் கேங்க்லியான் டைப்பில் இருக்கும். நெர்வ் கார்ட்ஸும் மேலே கிடையே இருக்குது. இந்த ரெண்டு நெர்வ் கார்டை இணைக்கிறதுக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் நெர்வ்ஸும் அதில் இருக்குது. இந்த மாதிரி சிஸ்டம் இதில் டெவலப் ஆகிருக்கு. பட் அஸ் சச் டோட்டலாக சென்சரி சிஸ்டம் மாதிரி அது முழுமையாக ஃபங்க்ஷன் பண்ணாது. ஆர்கன் லெவலில் தான் அது ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் மீட் அகைன்.